விஜயபிரியா. பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டு நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளர். கடந்த 2012 இருந்து இன்று வரை பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அரசு பள்ளிகளில். எங்களோட பணி 5000 ரூபாயில தொடங்கி இன்று 10000 ரூபாய். இந்த 12 வருஷத்துல 10000 ரூபாய் சம்பளம் தான் வாங்குறோம். ஆனா விலைவாசிகள் எல்லாமும் ஏற்றத்தோடு இருக்குது. சிலிண்டர் வேலை பார்த்தீங்கன்னா 1000 மேல தாண்டுது, அரிசி வேலை 1000 மேல தாண்டுது. அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து வாழ்வதற்குண்டான ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட எங்ககிட்ட இல்லை. மருத்துவமனைக்கு போகணும்னாலும் வேணும், எல்லாத்துக்கும் படி ஒதுக்கி அரசு பள்ளிகளில் கொடுக்கக்கூடிய அரசு எங்களை மட்டும் பாராமுகமாக இதே மாதிரியே வறுமையினுடைய அடையாளமாகவே வச்சிருக்கிறது மன வேதனைக்குரிய ஒரு விஷயம். கலைஞர் ஆட்சி காலத்திலேயே அவருடைய அவர் இருக்கும்போது 2016 எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்தார். அதே மாதிரி இவரும் இப்போது இருக்கக்கூடிய நமது முதல்வர் அவர்களும் கொடுத்திருக்கிறார். ஆனால் நிறைவேற்றாமல் எங்களை அப்படியே வைத்திருப்பது மன சஞ்சலத்தை கொடுக்கின்றது. கடந்த இந்த 2 வருடத்தில் நாங்கள் 5 போராட்டங்கள் இதுவரை எங்கள் பகுதி நேர ஆசிரியர் இனத்தால் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த 5 போராட்டத்திலையுமே ஒவ்வொரு முறையும் அரசு எங்களுக்கு சொல்லி எடுப்பக்கூடிய பதில் கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் நல்லது நடக்கும், படிப்படியாக நடக்கும், இப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு படி கூட எங்களுக்கு முன்னேற்றம் இல்லை, பணப்பலன் ஒன்று கூட கிடையாது. ஒரே 2 விஷயம் பண்ணியிருக்கிறாங்க, ரெண்டுமே பேப்பர் ஒர்க் மட்டும்தான். ஒன்று வந்து டிரான்ஸ்ஃபர், இன்னொன்று வந்து 60 வயசு ஆக்கியிருக்கிறாங்க. இது மட்டும்தான் அரசு எங்களுக்கு வந்து பண்ணியிருக்குது. தமிழக முதல்வர் எங்களை கனிவோட கவனத்தில் கொண்டு எங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி வாழ்வதற்குண்டான உரிமையை நாங்கள் பெற்று வாழணும்னு சொன்னால் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துள்ள 181 நிறைவேற்றி தரும்படி கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம். இது வந்து கையில் எடுத்துருக்கிறதால எல்லா சங்கங்கள் பகுதி நேர ஆசிரியர் இனத்துக்கு இருக்கக்கூடிய சங்கங்கள் கூட்டமைப்பு குழு உண்டு பண்ணி அதன் மூலமாக இந்த கோரிக்கையை அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்றோம். கனிவோடு அரசு இதை எங்களுக்கு எதிர்நோக்கி முடித்து கொடுக்கணும். அது வரைக்கும் இந்த காலவரை உண்ணாவிரத போராட்டம் தொடரும். இதில் ஆசிரியர்கள்னு பார்த்தோம்னா மகளிர் 60% மேல இருக்கிறோம். இதில் கணவனால் கைவிடப்பட்டோர், விதவைகள் இப்படி இருக்கிறோம். எங்கெல்லாம் வாழ்க்கையை நடத்த முடியல. மகளிரெல்லாம் படித்தா தூக்கி நிறுத்தக்கூடிய அரசு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் காசு கொடுக்குது, நாங்களாம் படிச்சுட்டு வேலை செய்கிறோம், எங்களுடைய தன்மானத்தோடு வாழக்கூடிய அளவுக்கு எங்கள் பிள்ளைகளுடைய தேவைகள்லாம் பூர்த்தி செய்து வாழக்கூடிய அளவுக்கு கருணை உள்ளத்தோடு எங்களுக்கு இந்த வேலையை பணி நிரந்தரப்படுத்த குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஆசிரியர் குடும்பங்களாக இருக்குன்னா அவங்க மூலமா நம்ம ஒரு நியாயம் கேட்கலாம். இறந்து போன எனது கணவனுக்கோ இல்லை எனது தம்பிக்கோ ஒரு போர்டு அவங்க கையில் கொடுக்கணும், அதை செய்யணும். இன்னைக்கு செய்யலைனாலும் இருக்கிற நாளையாவது ஒரு 10 பேராவது உயிரிழந்த குடும்பத்திலேருந்து வந்து அவங்கள காட்டி அரசாங்கத்துக்கு அவங்க கையில ஒரு நம்மளும் கொடுக்கலாம் கோரிக்கை, அவங்களே காட்டும். அதே மாதிரி இந்த பணியிலேருந்து ஓய்வு பெற்று 10 பைசா இல்லாமல் ஓய்வு பெற்றவங்களுக்கும் ஏதாவது இழப்பீடு கேட்கணும். அப்படிலாம் கேட்டால் தான் நமக்கும் கிடைக்கும். முக்கியமாக மே மாதம் சம்பளம், இந்த மே மாதம் சம்பளம் கிடையாதுன்னு எந்த ஒரு ஜீவோலையும் இல்லை, நம்ம வலியுறுத்திட்டு இருக்கோம். ஆனா அவங்க என்னாச்சுன்னா முதல் ஆரம்பத்திலேயே போட்டு விட்டுட்டோம். வேலைக்கு சேர்ந்த சம்பளத்தை அது ஆரம்பத்திலேயே மே மாதம் சம்பளம் போயிடுச்சு. அதை யாரும் அன்னைய சூழ்நிலையில் நம்ம சங்கன்னு கிடையாது, நம்மளும் கேட்க தெரியல, வேலை கிடைச்சா போதுன்னு வந்துட்டோம். ஆக முதல் முதல்ல ஆரம்பிச்ச அந்த கோணல் முற்றிலும் கோணலா போச்சு. ஆரம்பத்திலேயே மே மாதம் சம்பளம் இல்லைன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா கொடுக்காம போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் இதுக்கு மே மாதம் வழக்குன்னு 2017 போட்ட பிறகு அந்த வழக்க காரணம் காட்டி வழக்கிலிருந்து தப்பிக்கிறதுக்காக 10000 சம்பளம் உயர் கொடுக்கும்போது இனி 11 மாதம் மட்டும்தான் சம்பளம், மே மாதம் சம்பளம் இல்லைன்னு புதுசா 10000 சம்பளம் கொடுக்கும்போது இந்த அவங்க மே மாதம் கேஸை ஜெயிக்கிறதுக்காகவே தான் அந்த ஜீவோல அடிச்சிருக்காங்க. அது யாருமே பார்க்கல. சம்பளம் 10000 கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டிருக்காங்க. 11 மாதத்துக்கு தான் சம்பளம் புதுசா உத்தரவு அப்பதான் அடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கேட்கறதுக்கான எல்லா உரிமையும் இருந்தது. ஏன்னா 12 மாதத்துக்கு தான் சம்பளம் வழங்கிறதுக்கான அந்த 99 கோடியே 42 லட்சம் எடுத்து 16549 பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் 5000 சம்பளம் இந்த 12 மாசத்துக்கான சம்பளம் தான் இந்த 99 கோடி. ஆனால் நம்ம அது கொடுக்கவே இல்லை, அதை நாம் வந்து கேட்கல. இப்போ வந்து மே மாதம் வழக்கை வந்து தட்டி கழிக்கிறதுக்காக அவங்க வந்து 11 மாதம் தான் சம்பளம் சொல்லிட்டாங்க. இந்த நிலையில் மே மாதம் சம்பளம் நம்ம கேட்குறோம். இந்த கேட்குற கோரிக்கையை காட்டணும். நம்ம பணி நடந்தது நம்ம கோரிக்கை இருந்தாலும் ஒரு இன்னைக்கு காட்டுறோமா, இன்னைக்கு ஒரு மீடியா வருதா? மே மாதம் சம்பளமே இல்லாத நாங்கள் எப்படி சாப்பிட்றது கேட்கலாம் இல்லையா? புரியணும், புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும். பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு கொப்பரை கொண்டு வந்து வச்சு அதை அதை பட்டினி கிடக்கிற மாதிரி மே மாதம் சம்பளம் இல்லை எப்படி சாப்பிட்றதுன்னு கொப்பரை வைங்க. இல்லை ஏற்பாடு பண்ண நானும் சேர்ந்தா சொல்கிறேன், அந்த ஐடியாவை நீங்கள் ஏற்றுக்கணும்னு தான் சொல்கிறேன். அது மாதிரி இன்னைக்கு மகளிர் வந்து கிட்டத்தட்ட வந்திருக்கீங்க, உங்களுக்கு தகுந்த வகையில் இந்த கண்ணீர் காவியமாக ஏதோ ஒன்று பண்ணுங்க. அது எப்படி பண்ண தெரியாது, கண்ணீராக விடணும். இந்த மீடியாவில் வந்து அவங்க அந்த
மீடியாக்காரங்க இந்த செய்தியாளர் வரும்போது இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் பெண்கள் அங்க பெண்களா அந்த வேலைக்கு வந்திருக்கோம், இந்த குடும்பத்தை எப்படி நாங்க நடத்துறது, நாட்டை முன்னேற்றம் சொல்றீங்க, நாங்க எப்போ முன்னேற்றம் நீங்க கேட்கணும், ஒவ்வொரு பெண்களும் கேட்கணும், பெண்கள் கேட்டாதான் அது பெரிய அளவில் பேசப்படும். மகளிர் போராட்டமும் வீரிய அடங்கி பெரிய அளவில் இப்ப கூட மகளிரே முன்னே நின்று இந்த போராட்டத்தை நடத்தலாம். கிட்டத்தட்ட 50% மகளிர் இருக்காங்க, 5000 மகளிர், இந்த 5000 மகளிரும் நீங்க தான் பெறட்டணும். நாங்கள் பின்னாடி நிக்கலாம், தப்பு கிடையாது, உங்க குரல் ஓங்கி ஒழிக்கணும்.